நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டார்லிங், உனக்கு ஒண்ணு தெரியுமா? மாமா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், ஒரே சொருவு தான். உங்க அண்ணா டைரக்டா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன். பாக்குறியா? டேய் தம்பி, வேண்டாம், விட்டு. அப்பா அவ கேட்டது செய்யுங்களே. வேணாமா, எதுவும் உசுரா? தம்பி, என் மகனை விட்டுருப்பா. ஏ வேணி, உன் புருஷரோட உசுறு உன் கண்ணு முன்னாடியே கேள்விக்குறியா நிக்கிதே? பாத்துக்கிட்டு பேசாம இருக்கியே. ஏய், என்ன இங்க ஆளாளு டிராமா ரிகர்சல் பாத்துட்டு இருக்கீங்க? இவனை கொன்னாதான் எல்லாம். விட விட, இந்த ஆறு எனக்கு என் புருஷ உசுறு தான் முக்கியம். நான் இந்த வீட்டு மருமக தான். என் குடும்பத்தை சார்பா நானே தட்ட மாத்திக்கிறேன். இந்தாங்க மாமா, புடிங்க புடிங்க. மாமா என்ன பாக்குறிய? இந்தாங்க மாமா, புடிங்க மாமா. அப்பா வேணாம்ப்பா, புடிங்க மாமா. வேணி வேணி, பரவாயில்ல, வந்ததும் வந்த வளையமா நின்னு கூட்டம் கும்பல் சேராம பாத்துக்கா. நீ தட்ட மாத்துக்கா. என்ன சார் இது? ஒரு பொறுக்கி உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறா, உங்க கண்ணு முன்னாடி இவ்ளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா, வேடிக்கை பாக்குறீங்க? கான்ஸ்டபிள்ஸ், அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். யோ மாரிமுத்து, ஓவரா பண்ற. என்னடா மரியாதை இல்லாம பேரை சொல்லி கூப்பிடுற? வேணா மாரிமுத்து, உன்னை உள்ள வச்சு நான் யாருன்னு காட்டுறேன். அது எப்படிடா? எல்லா தடவையும் ஏமலமாவே ஸ்டேஷனுக்கு போகணும்னு வேண்டுதலா? பொறுக்கி வாங்கின மொத அடிக்கே இப்ப வரைக்கும் நீ துன்பம் அனுபவிக்கிறடி. இப்ப அனுபவிக்கிறது பத்தாதுன்னு ரெண்டாவது தடவையும் நீ தப்பு பண்ற. அனுபவிப்ப, எக்கச்சக்கமா அனுபவிப்ப. உனக்கு மானம்னா என்னன்னு தெரியுமாடி? உன் மானம் காத்துல பறக்க போதுடி. அதான் போலீஸ் இருக்கு. இப்ப இன்னொரு கணத்துல அடிச்சிரு. ஏன்னா ரெண்டு கையும் இதுக்கப்புறம் கண்ணீரை தொடங்கவே பத்தாதுடி. என்னடா போலீஸ்காரன் பக்கத்துல இருக்கும் போதே இப்படி சலம்புற? தேவையில்லாம உங்க
பாரு பேசாத அப்பா. என்ன பண்றானே? இல்ல கவ்யா என்ன பேசுற? வேண்டாம். இதுக்கு பின்னால யார் இருக்காங்க? ஏன் எதுக்கு? எதுவுமே வேண்டாம். விடு. பாட்டி திவ்யாவை உள்ள கூட்டிட்டு போங்க. நீ உள்ள வாக்கா. நீ போ திவ்யா. திவ்யா இன்னும் ஏமா கண் கலங்குறீங்க? உசுறு உடஞ்சி போச்சுடி. என் பொண்ணோட மானமா என் மகனோட உயிரான்னு தவிச்சு போயிட்ட. மீனாட்சி என் பேத்தி சாமிடி, எல்லாரையும் காப்பாத்துற சாமி. பாட்டி நான் சொல்றது சத்தியம். திவ்யா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ இதை மறக்க கூடாது. நாளைக்கு உனக்கு கல்யாணமாயி புள்ள பிறந்தா உன் மொத்த வம்சத்துக்கும் சொல்லு. அவளை சாமியா நினைச்சு கும்பிடு, குலம் விளங்கும். இதெல்லாம் தப்பு பாட்டி. இவ என் தங்கச்சி, ஏன் என்னையும் இவளையும் பிரிக்கிறீங்க? சுடுகாடா ஆகி இருக்க வேண்டியதுடி. நீ வந்ததால மறுபடியும் வீடு ஆயிடுச்சு. நான் சொல்றது நெசந்தான ரமணாதா? என்னப்பா இது? ஏதேதோ சொல்லி என்ன அழ வைக்கிறாங்க. அப்பா அழாதீங்கப்பா. அப்பா என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு? அப்பா ஏன் அழறீங்க? நாள்ல கண்ணல தொடச்சிட்டப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அம்மா சொல்லுங்கம்மா என்னப்பா ஆச்சு? ஐயோ அப்பா என்னப்பா இது? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கறீங்க? என் குடும்பத்தை காப்பாத்துறத பெரிய தியாகம் மாதிரி மாத்துறீங்க. நீ பண்ணது தியாகம் தாண்டி அங்கிருந்து நீ கிளம்புறதுக்கு எவ்வளவு தடை இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். விவரம் இல்லாம பேசாதிய. அந்த வீட்ல இவங்க தான் ராணி. என்னைய மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் யார்கிட்டயாவது கேக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. ஏய் நீ முதல்ல உள்ள போ. உண்மைய சொன்னா விசுக்கு விசுக்குன்னு கோவப்படுறிய. பெரிய உண்மை, முதல்ல உள்ள போடி. அண்ணா வேணியோட சண்டை போட மாட்டேன்னு சொன்ன, இப்ப அத பொய்னு ப்ரூவ் பண்றியே. இல்ல காவியாவ. சரி அது உங்க குடும்ப பிரச்சனை, நான் கிளம்புறேன். வர உள்ள வந்து ஒரு வாய் தண்ணியாவது குடிச்சிட்டு போம்மா. சாரிம்மா, எங்க அப்பா என்ன அப்படி சத்தியத்தை மீற மகளா வளர்க்கல. வேணி முகத்துல நான் எப்ப உண்மையான சந்தோஷத்தை பாக்குறனோ அப்ப நான் உள்ள வரேன். சரிம்மா நான் கிளம்புறேன். அப்பா வரேன்ப்பா. பாட்டி வரேன். பாட்டி பாய். ஏய் தைரியமா இரு, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. அண்ணே வரேன். பாட்டி பாய். ஏய் தைரியமா இரு, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. அண்ணே வரேன். காவியா தேங்க்ஸ்மா. போயிட்டு வரேன்ப்பா. மிஸ் யூப்பா. வரேன்ப்பா. திவ்யா நீ உள்ள போமா, தலைமுழுகிட்டு சாமிய கும்பிடு போமா. போ.
பாட்டி. உன்னை நான் எப்பவுமே குத்த சொல்ல மாட்டேன்டா. உன் பொண்டாட்டி புத்தி தான் தப்பான புத்தியா இருக்கு. அவன் நல்லபடியா மாறணும்னு வேண்டிக்க. போ, போய் சாமி கும்பிடு போ. என்ன சொல்லி தாக்காட்டி நிப்பாட்டலாம்ல? எங்க நிப்பாட்ட? அப்பா ஃபோன் பண்ணி கம்ப்ளைன்ட் எடுக்க சொல்லிட்டாரு. அதான பார்த்தேன். அவர் இப்ப உன் பேச்சே கேக்குறது இல்லையா? அப்பச்சி அப்பச்சின்னு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. நல்ல பயலா தான் தெரியறான். யாரு இவன்தா? என் நாத்தனார பொண்ணு கிட்ட வந்தானே. செமையா கோவம் வருதுனே. எதுக்குமே அஞ்சாத ஆள் என் புருச. அவங்களையே அரட்டி புட்டான. அண்ணே, அவனுக்கும் சின்னவ சம்சாரத்துக்கும் ஏதோ ஒரு பழைய கணக்கு வழக்கு இருக்கும் போல இருக்கே. அவள பத்தி எல்லாம் பேசாத, அடங்கப்படாரி. அதுவும் சரிதா. சரி, உன் வீட்டுக்காரர் ஏதாவது உன்கிட்ட பிரச்சனை பண்றானா? நீ வேற என்ன, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னைய மீறி என்ன நடந்துரும்? அப்புறம் என்ன அம்மா என்ன செய்யுது? அது கிடக்கு. சரி, இந்த கழுத இங்க இருந்து இடத்த காலி பண்ணா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். பேசுறேன். அழுவாதடி மீனாட்சி, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சேம்மா. இதுவா முடிவு? ஆரம்பத்தே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கவன் எப்ப ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாலும் பிரச்சனை முன்ன விட பெருசா வெடிக்க போகுது. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வெளியில விட்டுற மாட்டாங்கம்மா. அத்தை, உண்மை தெரிஞ்சும் எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறீங்க? அத்தை, போலீஸ் உங்க நண்பன் சொல்றது நமக்கு இல்ல. இப்ப வந்து பொண்ணு கேட்டுட்டு போறானே அந்த ரவுடி பசங்களுக்கு. எல்லா நேரமும் சட்டம் கெட்டவங்களுக்கு ஆதரவா இருக்காது மீனாட்சி. அத்தை, கண்ணீர் மட்டும்தான் நிரந்தரமா நம்ம குடும்பத்தோட சொத்தா? அப்படி எல்லாம் சொல்லாத. அதுவும் நிரந்தரமாவே சொத்தாய் போச்சு மீனாட்சி. காவியவன் நினைச்சு கவலைப்பட்டு அழுது துடிச்சோம். நாம தனுஷ பத்தி தப்பா நினைச்சு துடிச்சு போனோமா இல்லையா? இப்ப புரியுதுல்ல அது தங்கம்னு. அந்த வீட்டு மனுஷங்க பூராவும் தங்கம்மா. ஒரு பொம்பளை பொறுக்கி இருக்கானே, அவனால வந்த துயரம்தான் இதெல்லாம். தனுஷ நமக்கு சப்போர்ட்டா இருப்பாருமா? அதான் பயமே. அவர் கோவத்தை பார்த்துதான் நான் ரொம்ப பயப்படுறேன். அவர் யாரையாவது ஏதாவது பண்ணிட்டாருன்னா காவியாவோட நிலைமை என்ன ஆகுறது? அதனாலதான் காவியாவே போலீஸ கூட்டிட்டு வந்தா. இல்லைன்னா இந்நேரம் இந்த வீட்டுல அந்த பொறுக்கி பையத்தால உருண்டிருக்குமே. திவ்யா மனசு உடைஞ்சு போய் கிடக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவங்க நாம. நாமளே உடைஞ்சு போனா எப்படிமா? அதான் அவளுக்கு தெரியாம அழுகிற. என் பயத்தெல்லாம் கண்ணீரா இறக்குனாதானே என் மகளுக்கு தைரியம் சொல்ல முடியும். ஆனா உன் மருமக இன்னும் மாறலிய மீனாச்சி. அவ பெரிய அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்றா? தலை சுத்துதுங்க அத்தை. திவ்யா மேல அவளுக்கே இவ்ளோ கோபம் தெரியல. அதுக்கு நிறைய காரணம் இருக்குமா. அவ லேசா கருப்பு, படிக்கல, எதிர்த்து பேசி திமிராவே இருந்து பழக்கப்பட்டவ. அவ பேச்ச எதிர்த்து நேர்மையா கேள்வி கேட்டா அவளுக்கு பிடிக்கல.
இது எல்லாமே தப்பான பழக்கம் தானே. அவ வீட்ல அவளை படிக்க வைக்கலனா அதுக்கு ஏன் பொண்ணு என்ன பண்ணுவா? நாம எதுவும் பண்ண முடியாது மீனாட்சி. வேணியே தானா மாறினா தான் உண்டு. அவளை திருத்தவும் முடியாது, தீண்டவும் முடியாது. மனச தளர விடாத மீனாட்சி. திருமண திசையெல்லாம் பிரச்சனை தீப்பிடிச்சு எரியுது, எப்படி சமாளிக்க போறோம்? கடவுள்தான் ஏதாவது செய்யணும். நாம அவரை கெட்டியா புடிச்சுக்கணும். நாம என்னதான் அவரே கதின்னு அவர் காலை இறுக்கி பிடிச்சாலும் உதச்சி தள்ளி நாம அனுபவிக்கிற கஷ்டத்தை எல்லாம் ரசிக்க மட்டும்தான் செய்யறாரு. கடவுளை பழிக்காதம்மா. அவர் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து நம்மளை இன்னும் வலிமையா மாத்துறாரு. நெஜம், அவமானத்தை கடந்து வாழறவங்க தான் வரலாறு முழுக்க இருக்காங்க. மத்தவங்கெல்லாம் பிறந்த காரணம் தெரியாமையே செத்து போயிடுறாங்க. நல்லது நடக்கும் மீனாட்சி, நம்புவோம். பாப்போம், நாமளும் இருக்கிற எல்லா நம்பிக்கையும் மறுபடியும் மறுபடியும் மனசுக்குள்ளே இழுத்து வச்சுக்கிறோம். என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி போ, போய் திவ்யாவை பாரு. என்னடா என்னடா பண்ற? உள்ள வைக்கவே தெரியலடா. ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? உனக்கெல்லாம் எப்படா தூக்கம் வருது? தெரியலடா, அப்படியே சாஞ்சனா. அவன் அசிங்கப்பட்டு நிம்மதி இல்லாம கிடக்குறான். இதுல உனக்கு தூக்கம் ஒரு கேடு. இதுல எப்படி தூக்கம் வந்ததுன்னு என்கிட்ட கதை வேற சொல்ற. ஓகே, வெறுப்புல இருக்கேன், கொளித்திருவன் உன்ன. யோ, என் போன் தான் அடிக்குது, யாராவது போன் எடுங்கயா. ரொம்ப திமிரு தாண்டா உங்களுக்கு? அதெல்லாம் நிறைய பேர் இருக்கு, எடுத்துருவா. எஸ்ஐ இல்லைங்கிற தைரியத்துலானே பேசிட்டு இருக்க. இந்த புடி டேய் போடா. ஏன் தூரம் வந்து வாங்க மாட்டீங்களோ? உனக்கு என்ன போன் வாங்கணும், அவ்வளோதானா? ம், இருங்கடா ஐயா வரட்டும், உங்களை அப்புறம் பேசிக்கிறேன். ஆளும் மீசியும். ஹலோ அண்ணா, கூடவே நிக்கிறேன்னு இல்ல, கடைசியில கழித்தின வைக்கிற பாத்தியா? டேய், இப்படி நடக்கணும் கனவா கண்டேன், கொஞ்சம் பேசாம இருக்கியா? சரி, எஸ் ஐயாரு. வேற யாரு, நம்ம மாரி மூத்து தான். போன் அவர்கிட்ட கொடு. ம், இதோ பாரு, சாயங்காலத்துக்குள்ள நான் வெளில வரணும்ண்ணா. டேய், போனை குடுறா, நான் உனக்கு இப்பவே வெளியே கொண்டு வரேன். ஆ, யோ மாரிமுத்தே, இந்தா. ஏய், போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கிருக்கியா? அடிக்கிற அடியில செவிலெல்லாம் பேந்துரும் பேந்து. சார் சார் சார், சாரி சார், ஏதோ பழைய தோஷம், ஃப்ரெண்டு அப்படின்றதுனால தான் சொன்னேன். டேய், உங்ககிட்ட காசு வாங்கினா நான் ஃப்ரெண்டா? மாரிமுத்துன்னு பேரை சொல்லி கூப்பிடுற, கொன்றுவேன். செய்யற தப்ப கண்டுக்காம இருக்கிறதுக்கு தான்டா காசு கொடுக்குறீங்க. சார், ஆல்ரெடி பயங்கர டென்ஷன்ல இருக்கிறேன், மேல மேல டென்ஷன் ஏத்தாதீங்க. இந்தா அண்ணன் லைன்ல இருக்கிறாரு, பேசுங்க. ஹலோ, யாரு? மாரி, நான் தான் சேது பேசுறேன். என்ன சேது, இந்த மாதிரி சல்லிப்பாய கூட எல்லாம் சவாசம் வச்சிருக்க? யோ, நான் அவன் யாருன்னு சர்டிபிகேட் கட்டினா முதல்ல அவனுக்குள்ள ரிலீஸ் பண்ணு. விளையாடாத சேது. விஷயம் பெருசு. யோ, விஷயம் எவ்வளவு பெருசோ அதுக்கு தகுந்தாப்புல வெயிட்டா பைசா வடிப்போம்ல. பைசா விடு சேது. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொன்னது உங்க அப்பா. எஃப்ஐஆர் போட்டிருக்கியா? ம், ஈவ் டீசிங். அது இந்த இன்ஸ்பெக்டர் இவன் மேல ஏற்கனவே கோவமா இருந்திருக்காரு போல.
கிட்னாப்பிங் அட்டெம்ப்ட் மர்டர்னு ரெண்டு கேஸ் எக்ஸ்ட்ரா போட்டு அமுகிட்டாரு. கோர்ட்டுக்கு போற வர அது வெறும் பேப்பர் தானே, அதை கிழிச்சு போடு. உனக்கு என்ன வேணுங்கிறத நான் பண்றேன். சேது நீ ஒன்னும் பண்ண வேணாம். இந்த கேஸ்ல தலையிட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்ய. என்ன? பெரியவரை பேச சொல்லு. அவர் சரின்னா நான் இன்ஸ்பெக்டர் கூட கேட்கல, இப்பவே விட்டுறேன். யோ உனக்குதான் ஏன் பெரியவரு? எனக்கு அவர் தகப்பேன். நான் பேசுறேன், ஒரு மணி நேரத்துல உனக்கு போன் வரும் பாரு.